திருக்குறள் தர்மசாத்திர சாரத்தின் திரட்டா என்று கேட்ட இந்த கேள்வியை கேட்டு சாசோபாரதியார் ஒரு நீண்ட கட்டுரை எழுதியிருக்கிறார். பல ஆண்டுகளுக்கு முன்பு, 80-90 ஆண்டுகளுக்கு முன்பு மிகச் செறிவாக இவற்றுக்கெல்லாம் விடை சொல்லியிருக்கிறார். இதை இங்கே எனக்கு முன்னே பேசிய நண்பர்களும் குறிப்பிட்டார்கள். வள்ளுவ நெறியும் வைதிக நெறியும் என்ற தலைப்பில் ஒரு சிறு நூல் ஒன்று 67 நான் எழுதிய நூல் இது. இந்த நூல் தந்தை பெரியார் தலைமையில் தமிழ் மறவர் பொன்னம்பலனார் அவருடைய மகளுடைய திருமணத்தின் போது வெளியிடப்பட்டது. இதையெல்லாம் இலவசமாக அப்பொழுது கொடுத்தோம். இது இப்பொழுது மறு வெளியீடாக போட்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தில் நாம் இதுவரை பேசிய செய்திகளையெல்லாம் எழுதியிருக்கிறேன், முக்கியமான செய்திகளையெல்லாம். இதை பார்த்துவிட்டு நண்பர்கள் சில பேர் இந்த நூல் வந்தவுடனே சொன்னார்கள், இந்த நூலுக்கு மறுப்பு பொறுக்கோ முன்பே எழுதிவிட்டார் என்று வேடிக்கையாக சொன்னார்கள். அதில் அவ்வளவு செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலே சில செய்தி, சாசோ பாரதியார் அவர்கள் பச்சையப்பன் கல்லூரியில் ஒரு கருத்தரங்கை நடத்தி அதில் தமிழறிஞர்கள் எல்லோரையும் அழைக்கிறார். ஊவே சாமிநாதையரை குறிப்பாக அங்கே வர வேண்டும் என்று அழைக்கிறார். சாமிநாதையர் அந்த கூட்டத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார். இவர் பேச்சு முழுதும் கேட்கிறார். இதெல்லாம் முடிந்த பிறகு அந்த பேச்சு ஒரு நூலாக வெளிவருகிறது. அந்த நூல், இந்த நூல் தான், ரொம்ப ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது. இந்த நூலில் ஊவேசம் அவருடைய கருத்தை பதிய வேண்டும் என்று விரும்பி அவரிடமிருந்து ஒரு முன்னுரையை வாங்கி இதில் பதித்திருக்கிறார். ஊவே சா இவருடைய கருத்துக்களை எல்லாம் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது சாசோ பாரதியாருடைய சாதனை. இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு. இதில் இருக்கிற செய்தி திருவள்ளுவரை பற்றி அதற்கு முன்பெல்லாம் இருந்த பல கதைகள், தேவையில்லாத செய்திகள், வள்ளுவரை கேவலப்படுத்துகிற செய்திகள், எல்லா செய்திகளையும் முழுக்க முழுக்க மறுத்து புறந்தள்ளி இருக்கிறார் சாசோ பாரதியார். திருவள்ளுவரை தூய்மைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார். திருக்குறளை தூய்மைப்படுத்தி நிறுத்தியிருக்கிறார். நாம் பார்க்க வேண்டியது என்ன, படிக்க வேண்டியது என்ன என்பதை அங்கே உணர்த்தியிருக்கிறார். அதான் முதல் தடவையாக திருவள்ளுவருக்கு கிடைத்த விடுதலை. திருவள்ளுவருக்கு கிடைத்த விடுதலை. அதன் பிறகுதான் நாம் திருக்குறளை சரியாக படிக்க ஆரம்பித்தோம். அதற்கு முன்பெல்லாம் தேவையில்லாத கதைகளை படிப்போம், அதை பற்றி விவாதிப்போம். அதை மாற்றி ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் இந்த சாசோ பாரதியார். அப்புறம் நான் முழுமையாக சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், பல பேருக்கு தெரியாது. ச சோமசுந்தர பாரதியார் நாவலர் என்றும் அவருக்கு ஒரு பட்டம் உண்டு. இந்த சாவுக்கு சத்யேந்திரன் என்று விளக்கம். சாசோ பாரதியார் அவர் பாரதியாரோடு உடன்பயின்றவர், கூடி விளையாடியவர். பாரதியாரும் அவரும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். அவருடைய பணி எல்லா இடங்களிலும் குறிப்பிடத்தக்க பணியாக இருந்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, 1927 பம்பாயில் இந்த மனு தர்மத்தை கொளுத்தியிருக்கிறார்கள். மறுப்புக்குரிய பகுதிகளை எல்லாம் கொளுத்தியிருக்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் முன்னின்று இந்த காரியத்தை நடத்தியிருக்கிறார். நாம் ஒன்றும் இப்போ புதுசாக பண்ணல, நாம் என்ன வேகமாக கூட பண்ணணும். பம்பாயில் கொளுத்தியிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நான் பேச வேண்டிய செய்தி நிறைய இருக்கிறது, இப்பொழுது பேச முடியாது. உங்களுடைய பொறுமையை சோதிக்க விருப்பமில்லை. ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இன்னும் 100 ஆண்டுகளானாலும் திருக்குறளை போன்ற ஒரு நூல் உலகமெங்கும் வெளிவர முடியாது. எந்த மொழியிலையும் வர வாய்ப்பில்லை. தமிழ் மிகப்பெரிய உலக சாதனையை செய்திருக்கிறது. இது வந்து வெறும் புனைவுரை இல்லை, உலகமெங்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில்
இந்த திருக்குறள் அமைந்திருக்கிறது. எங்கே ஒரு பகுதிக்கு உரியது, ஒரு மொழிக்கு உரியது, ஒரு நாட்டுக்கு உரியது என்று ஒதுக்க முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் எழுதப்பட்ட இந்த நூல் உலகப்பொதுமை நூல், உலகில் என்றென்றும் வாழ வேண்டிய, பாதுகாக்க வேண்டிய ஒரு நூல். உலகம் நாளும் நாளும் இதை உணரும் என்பது உறுதி என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். உன் கடவுளை விட, உன் சாஸ்திரத்தை விட, உன் உன்னரை விட, உன் வெங்காயம் வழக்கமாத்த விட, உன் அறிவு பெற்று அதை சிந்தி.